ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். போலா திரைப்படத்தினுடைய செகண்ட் டீசர் டீசர் மாதிரி கூட இல்லை, கிட்டத்தட்ட ட்ரெய்லர் மாதிரி இருக்குது. அஜய் தேவன் நடிப்பில் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் தமிழில் கைதியை ப்ரொடியூஸ் பண்ண எஸ்ஆர் குருபு அவர்கள் கோ ப்ரொடியூசராக, ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசராக ஹிந்தியில் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தமிழில் எடுத்ததை விட பல மடங்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. உண்மை, ஏன்னா அஜய் தேவன் பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு ஸ்டார். இன்ஃபேக்ட் கடந்த ஒரு 2-3 வருஷம் பாய்காட் பாலிவுட் வந்து பெரிய லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது, அவர் நடிப்பில் ரிலீஸ் ஆன ரீசெண்ட் டைமில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன திருஷ்யம் 2 பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. பார்ட் 1 விட பார்ட் 2 அப்படி ஒரு ஹிட்டு. தமிழில் கம்பேர் பண்ணால் விஜய் சார் அஜித் சாருக்கு ஈக்குவலாக நார்த் இந்தியாவில் ஹிந்தி மார்க்கெட்டில் பெரிய ஒரு ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஆள். அதாவது ஷாருக், சல்மான், அமீர் கானுக்கு ஈக்குவலாக ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஆள். ஸோ ஏன்னா நான் ஏன் அதை இப்படி சொல்கிறேன்னா, டீசர் பார்த்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான ரிவ்யூஸ் அதிகமாக வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி டீசர் 1 வரும்போது கூட அஜய் தேவனுடைய ஒரு ஷார்ட் காமிப்பாங்க, அந்த சூறா இதை மாதிரி வச்சுக்கிட்டு காரில் போய் குத்தி ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி சின்ன ஷார்ட் காட்டுவாங்க. பார்த்துட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக வந்துச்சு. அப்பா கைதி படத்தை கெடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி. பட் இந்த டீசர் 2 கைண்ட் ஆஃப் ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது ப்ராமிசிங்காக இருக்குது, ஆக்சுவலாக நல்லா இருக்குது. உண்மை தான், கைதியை விட இதில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹீரோயிசமாக பண்ணியிருக்காங்க. நான் அதனால தான் அந்த முதல் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். அஜய் தேவ்கன் அங்கே மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ. 90s பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்ஷன் மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அஜய் தேவ்கன் அப்படின்னாலே ஆக்ஷன் மூவிஸ் அதிகமாக வரும். ஸோ அவரோட ரசிகர்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். அந்த இதை மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தா போலா டீசர் 2 வந்து சூப்பராக இருக்குது, கிராண்டியராக இருக்குது, தமிழோட ரொம்ப கிராண்டியராக இருக்குது. எதாச்சு ஒன் லைன் அவங்க பெருசாக ஸ்பாயில் பண்ண மாதிரி தெரியல. அந்த டீசர்லேயே கிட்டத்தட்ட கதையை சொல்லிடுறாங்க, அஜய் தேவ்கன் யார், அந்த கதாபாத்திரம் யாருன்னு சொல்லிட்டு. தமிழில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா படம் முழுக்கவே எடுத்தோடனே டக்குன்னு ஹீரோட இன்ட்ரோ வந்து இந்த ஜெயில் சீக்வன்ஸ்லாம் காட்ட மாட்டாங்க, டக்குன்னு கதைக்குள்ளே போயிருப்பாங்க. பட் போலா டீசர் பார்க்கும்பொழுது அஜய் தேவனுடைய சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரியே இருக்கலாம், இல்லாட்டி கதையில் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்கலாமா. ஜெயில் போர்ஷன்லாம் காட்டும்பொழுது தமிழில் ஜெயில் போர்ஷன்லாம் இல்லை, அதை தேவையில் விட்டுப்பாங்க. ஆனால் ஹிந்தியில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிலில் அவருடைய சீக்வன்ஸ் ப்ளஸ் காசியில் அஜய் தேவன் சாமி கும்புற மாதிரி இருக்குது. தமிழ்லேயும் அப்படி தான் இல்லை, அவருக்கு வந்து சாமி நம்பிக்கை அதிகமாக இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் அதுக்கான சீக்வன்ஸ் இதில் வச்சுருக்காங்க போலக்கு. மற்றபடி கதையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுதானே மெயின், அதை மாற்ற முடியாதுல்ல. ஒரு முக்கியமான கைதியை விடுவிக்கிறதுக்காக நிறையா வில்லன்கள் ஒன்று சேர்றாங்க, இவர் வந்து அந்த போலீஸை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. பட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னா, தபுவோட கதாபாத்திரம் தமிழில் நரேன் பண்ண கதாபாத்திரத்தை தான் ஹிந்தியில் தபு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அது கரெக்டாகவும் இருக்கும், ஏன்னா தமிழில் வந்து அதுக்கு ரீசன் வச்சுருப்பாங்க, அவர் கை அடிபட்டிருக்கும், அதனால் இவரை ஹெல்ப்பு கூப்பிட்டு வரு, ஐ மீன் கார்த்தியை. பட் இதில் வந்து ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர், அவங்களுக்கும் அதே மாதிரி தான் கையில் அடிபட்டுருக்கு. பட் ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம், ஏன்னா அஜய் தேவன் மாதிரி ஒரு ஆள் உள்ள வரும்போது அதை கொஞ்சம் நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த கதாபாத்திரத்தை ஒரு ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர் அவங்களால முடியல அப்படிங்கிறதுனால உள்ள வர மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். போலா ட்ரெய்லர் பார்க்கும்போது, சாரி டீசர் 2 பார்க்கும்பொழுது கிராண்டியராக இருக்குது. ஃபஸ்ட்டு அஜய் தேவன் நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு, அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகக்கூடிய 4வது படம், 2007 அவர் டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ இதில் அவர் ப்ரொடியூசரும் அவர் தான், டைரக்ஷனும் அவர் தான், நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அவருடைய காஸ்ட்யூம் எதுவுமே மாறல, ஐ மீன் தமிழுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஹிந்திலையும் வித்தியாசமாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது, கலர் கிரேடிங் ரொம்ப அழகாக இருக்குங்க, தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போலா திரைப்படம் 3D வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம். இந்த படத்தை 3D எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம முதல்ல பார்த்துட்டு டீசரை பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க இல்லையா கோலிவுட்டில், நிறைய ரிவ்யூஸ் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அந்த ஷார்ட் ஏன் வச்சுருப்பாங்க, ஏன் அதிகப்படியான கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்குன்னா அந்த 3D மேட்டராக தான் இருக்கும். கலர்ஃபுல்லான கிரேடிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த அந்த வெடித்து செதுறது, அந்த கார் கண்ணாடி உடையிறது, ஸோ அந்த மாதிரி ஷார்ட்லாம் 3D மைண்டில் வச்சு தான் ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கதை பக்காவான கதைங்க, கைதி திரைப்படத்தில் கதை வந்து சூப்பரான ஒரு ஒன்லைன். இன்ஃபேக்ட் லோகேஷ்கான கிரெடிட்டும் கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் லோகேஷ் கனகராஜ் கைதி மூவி அப்படின்னு தான் டைட்டிலில் போடுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போலா டீசர் 2 வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது, ப்ராமிசிங்காக இருக்குது. டெஃபினட்டாக அஜய் தேவனுடைய கரியரில் இந்த படம் பெருசாக ஹிட் ஆகும், வெயிட் பண்ணுவோம்.